கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் வீடுகளில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காக கூடி வந்திருக்கிற இந்த நேரத்தில் நாம் ஒரு ஜெப நிலையில் இருந்து கொண்டு நாம் குடும்பத்தில் எல்லாருமா யாரும் தனித்தனியாக உட்கார்ந்துருந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்க வேண்டாம். நாம் எல்லாரும் குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்துருந்து கர்த்தரை ஆராதிப்போம். கூடுமான வரைக்கும் எல்லோரும் சேர்ந்து இருப்போம். நாம் ஒரு மனதோடு உட்கார்ந்திருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காய் நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரை, இந்த கர்த்தாவை பயங்கரமான நாட்களிலே நீர்தான் ஆண்டவரை எங்களை கண்மணி போல பாதுகாத்து வருகிறீரப்பா. ஆண்டவரை நாங்கள் வெளியே போய் வந்தோம் ஆண்டவரை, உலகத்தில் ஆண்டவரப்பா ஏதோ கொஞ்சம் கர்த்தாவே மற்றவங்களை கூட இருந்தோம், அதனால எங்களுக்கு பாதிப்பு வந்தது என்று சொல்லி சொல்லுகிறோர் ஏராளம் பேரப்பா. ஆண்டவரே ஆனாலும் நீர் எங்களை கர்த்தாவே பா கிருபையாய் பாதுகாத்து வந்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு சகாயர், நமக்கு அவர் பரிகாரி, நம்மை பாதுகாக்கிற இரட்சகர். ஹல்லேலூயா. அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு நமக்கு நம்முடைய பாவங்களை கழுவுகிறதற்காக ரத்தம் சிந்தின தேவன். ஹல்லேலூயா. அவரை நான் உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவரை நான் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்நாள் வரைக்கும் நேரங்களை பாதுகாத்து வந்தவர் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை நிறைந்த தேவனே, நாங்களுமே நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ருமனஹ ரபா ஷபர ஹதியர கரதனா. ஹல்லேலூயா. அற்புதமானவரே, அதிசயமான தேவனே, நாங்களுமே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ருபா ஷபர கரதனா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே அப்பா, ஹல்லேலூயா. இந்த கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இக்கட்டு நாட்களிலே ஆண்டவரே ஆராதிக்கும்படி ஆண்டவரை உட்கார்ந்து இருக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவன் நீர் அப்பா, ஹல்லேலூயா. எங்களோடு கூட இருக்கிறவர் நீர் ஆண்டவரே. நீர் எங்களை கண்மணி போல இம்மட்டும் பாதுகாத்து வந்தவர் நீர் தான் ஆண்டவர். உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர. நீர் எங்களோடு கூட இருக்கிறவர். இந்த ஆராதனை நேரத்தினால் ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. இம்மட்டு எங்களை பாதுகாத்து வந்த தேவன் அப்பா, நீர் இந்த ஆராதனை நேரத்தில் அப்பா உண்மை ஆராதிக்கும்படிக்கு உமக்குள்ளாய் மகிழ்ந்து களி கூறும்படிக்கு உதவி செய்யுங்க. ஜபம் பண்ணும்படிக்கு கிருபை தாங்கப்பா. எல்லாரும் உண்மை ஆராதிக்கும்படிக்கு உதவி செய்ய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்மை செய்வீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கர்த்தரை துதித்து பாடும்படிக்காக நாம் எல்லாரும் துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிபனை போற்றி என்கிற பாடலை நாம் எல்லாரும் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தராமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிபனை போற்றி துதிப்போம். அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவதேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. தேவ நன்மை வந்தடைய செய்தா, தம்மை என்று மாதற்காக தந்தா. தேவ நன்மை வந்தடைய செய்தா, தம்மை என்று மாதற்காக தந்தா. அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன்,
அடைக்கலம் கொடுத்திடுவா. அற்புதங்கள் செய்யும் சர்வவல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவா. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவதேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவதேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, அஞ்சிடேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். அஞ்சிடேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். பயங்கரத்திற்கும் பாரக்கும் அங்கிற்கும் பயந்திடே ஜெயித்திடுவே. பயங்கரத்திற்கும் பாரக்கும் அம்பிக்கும் பயந்திடே ஜெயித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவதேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவதேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, தேவன் எந்த அடைக்கல நாமி. ஒருபோதும் பொல்லாப்பு வராதே, தேவன் எந்த நாடைக்கல மாமி. ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாவரமாயின்றே விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாவரமாயின்றே விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, கூப்பிடும் வேலைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தா. கூப்பிடும் வேலைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தா. சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவே. சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவதேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களை தாங்கிடுவார் தூதர்.
பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தங்கிடுவார் தூதர். ஒருபோதும் பாதை ஏன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒருபோதும் பாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. அல்லேலூயா அல்லேலூயா. நாம் அடுத்ததாக கர்த்தரின் கை குறுகவில்லை என்கிற பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சூத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சூத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமா இன்றும் என்றும் பிழைப்பா. விசுவாசத்தால் நீதிமா இன்றும் என்றும் பிழைப்பா. பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடந்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடந்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமானின் பிழைப்பா. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பா. திருச்சபையே கிரியை செய்வா, திவ்ய அன்பு பெருகிடுவா. திருச்சபையே கிரியை செய்வா, திவ்ய அன்பு பெருகிடுவா. தலைமுறையாய் தலைமுறையாய் தலை திட அருள் புரிவார். தலைமுறையாய் தலைமுறையாய் தலை திட அருள் புரிவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவ
வாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பா. நெஞ்சமினி அஞ்சிடாதே, நெஞ்சம் இயேசு உன்னரணே. நெஞ்சமினி அஞ்சிடாதே, நெஞ்சம் இயேசு உன்னரணே. தஞ்சனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வா. தஞ்சனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வா. பதறாதே விசுவாசியே, நீ கலங்காதே விசுவாசியே, நீ பதறாதே விசுவாசியே, நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பா. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பா. மேகம் போன்ற வாக்கு தத்தம் சோழ நின்றே காத்திருக்க, மேகம் போன்ற வாக்கு தத்தம் சோழ நின்றே காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வா, விரைந்து முன்னேறிடுவா. விசுவாசத்தால் உரிமை கொள்வா, விரைந்து முன்னேறிடுவா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பா. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பா. லீலுயா. நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து, கர்த்தர் நம்மை இவ்வளவு நாளும் அவர் நம்மை விசுவாசத்தினாலே பிழைக்கும்படி கர்த்தரின் கை குறுகவில்லை. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அவருடைய வார்த்தைகளை நாம் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கா. ஹல்லேலூயா. நாம் தேவனை நோக்கி பார்த்து கண்களை மூடி, ஆண்டவரே அப்பா, உம்மை நாங்கள் விசுவாசித்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை இம்மட்டு நீர் கைவிடாத தேவனாயிருந்தீரப்பா. அதனால் நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடாத தேவன். ஆண்டவரே, எங்களை கண்மணி போல பாதுகாக்கிறவரப்பா. உம்மை போல ஒரு தேவன் வேறு ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவரை போல ஒரு தேவன் உண்டோ? அவர் நம்மை அருமையாய் இனிமையாய் கண்மணி போல பாதுகாத்து வந்தார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் காணப்படுகிற பொல்லாத நாட்களிலும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தரை மட்டும் பாதுகாத்தார். எத்தனையோ பேர் கர்த்தரா. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அவருடைய பிள்ளைகளை கூட அவர் எடுத்துக்கொண்டது உண்டு. நம்மை இன்னும் கர்த்தர் கிருபையாக இந்த பூமியில் வைத்திருக்கிறாரே. நாம் நல்லவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. நாம் நல்லவர்கள் என்பதினாலே அல்ல, ஆண்டவர் நம்மேல் கிருபையாக இன்னும் இருந்து கொண்டிருக்கிறாரே. அவருடைய கிருபைக்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்தாண்டவர் எங்களை இம்மட்டு கிருபையாய் நடத்தி வந்தவர், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வாக்குமாறாத தேவன். ஹல்லேலூயா. நம்மை முடிவு பரியந்த நடத்துகிற தேவன். இந்த காலம் கொடிய காலமாய், காலம் சமீபமாயிற்று என்று சொல்லி சொன்னப்பட்டது போல, ஹல்லேலூயா, அது கடைசி காலங்களாய் காணப்படுகிறதாய் காணப்பட்டாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவனே. ஹல்லேலூயா. அவர் நம்மை கைவிடாத தேவன். அவரை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களை கிருபையாய் நடத்தி வந்தீர். நாங்களுமே நன்றியோடு
உயிரோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரூபா ஷபக்கரதானா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை கைவிட்டாதபடிக்கு நடத்தி வந்த தேவனே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ரூபா ஷபரபாதிக்கரதானா, உம்மை போல கர்த்தாவே எங்களை வழி நடத்துகிற தேவன் யாருண்டு? ஆண்டவரே நீர் ஒருவரே எங்களை நடத்தி வந்தீர் அப்பா. ஸ்தோத்திரம் 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 என்று சொல்ல எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ரூபா ஷபரக்கரதானா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவரே நம்மை சிட்டைகளுக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாக்கிற தேவன், அவரே நம்மை மூடி மறைத்து பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை மூடி மறைத்து பாதுகாக்கிறவர். இக்கட்டு தீங்கு நாட்களிலே ஹல்லேலூயா அவர் தம்முடைய கூடார மறைவிலே நம்மை ஒழித்து வைத்து பாதுகாக்கிற தேவன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரே. ஹல்லேலூயா. அதே போல கர்த்த நம்மை இன்றைக்கும் கர்த்த தாமே நம்மை மறைத்து வைத்து பாதுகாத்து வருகிறதற்காக நாம் எல்லாரும் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரூபா ஷபார கரதானா. யாராவது நேரத்தில் நாம் எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை மறைத்து வைத்து பாதுகாக்கிற தேவனே, நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ரபா ஷபார கரதானா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கடந்த ஒரு வருட காலமாய் ஹல்லேலூயா அந்த கொள்ளை நோயை நாட்கள் மத்தியில தேவன் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நம்மை நடத்தி வந்தார். நன்றியுள்ள இதயத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து நடத்தி வந்தீரே ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா தேவைகள் கர்த்தாவே அப்பா சந்திக்கப்படாதபடிக்கு காணப்பட்டது என்று சொல்லி நாங்கள் செய்தி தாள்களில் எல்லாம் கேட்டோம் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா செய்திகளில் கேட்டோம் ஆண்டவரே, ஆனாலும் நீர் எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து வந்தீர். அதற்காக நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ரிபா ஷபர கரதடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தர் அப்படியே நம்மை விசுவாசத்தினாலே இம்மட்டும் பிழைக்கும்படிக்கு அவர் தம்முடைய கரம் குறுகி போகாத கரத்தினாலே நம்மை தாங்கி வழி நடத்தி வந்தார். அவரை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. நாம் பதறாதபடிக்கு கலங்காதபடிக்கு அவர் நம்மை பிழைக்கும்படிக்கு பண்ணியிருக்கிறபடினாலே நம்ம அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரிங்க. கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் தம்முடைய வாக்கு மாறாதபடிக்கு நம்மை வழி நடத்தி வந்தார் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ரூபா ரக்கராதாடா ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ரிஹா ரபா ஷபா ரக்கராதாடா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நம்முடைய தேவன் நமக்கு விசுவாசத்தினாலே வருகிற ஒரு மார்க்கத்தை வைத்திருக்கிறார் விசுவாச மார்க்கம் ஹல்லேலூயா அவருடைய வாக்கு தத்தங்களை நம்பி வாழ்கிற ஒரு விசுவாச மார்க்கத்தை தேவன் வைத்திருக்கிறார் ஹல்லேலூயா அவருடைய வாக்கு தத்தங்களை நாம் நம்பினவர்களாக அவரே நம்மை விசுவாசத்தினால் நம்மை ஜெயம் எடுக்கும்படிக்கு கடைசி மட்டும் நடத்துகிறவராக இருக்கிறபடியினாலே அவருடைய வாக்கு தத்தங்களை நினைத்து அவர் வாக்கு தத்தத்தை கொடுத்து நம்மை பாதுகாத்து வந்த தேவனை நாம் நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ரிபா ஷபா ரக்கரதனா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா மேகம் போன்ற வாக்கு தத்த சூழ நின்றே காத்திருக்க எல்லாரும் பாடுவோம் மேகம் போன்ற வாக்கு தத்த சூழ நின்றே காத்திருக்க விசுவாசத்தால் உரிமை கொள்வாய் விரைந்து முனையிடுவாய் விசுவாசத்தால் உரிமை கொள்வா விரைந்து முனையிடுவா விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தால் நீதிமா இன்றும் என்றும் பிழைப்பா விசுவாசத்தால் நீதிமா என்றும் என்றும் பிழைப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க விசுவாசத்தினாலே உரிமை கொள்ளும்படிக்கு அவர் நமக்கு வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறபடினாலே நாம் அவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 நாட்கள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறதோ அவ்வளவு பயங்கரமான நாட்களுக்கு மத்தியிலே தேவன் நம்மை பாதுகாக்கிற வாக்கு தத்துவம் அது மிகவும் பெரிதாக இருக்கிறது ஹல்லேலூயா அதை விசுவாசிக்கும்படிக்கான இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருபடிக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா விசுவாசியே நீ பதறாதே என்று சொல்லி பாடுகிற பாடல் நான் பாடினது போல பதறாது பிடிக்க கலங்காது பிடிக்க விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறபடியே பிழைக்கும்படிக்காய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற கிருபைக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லாரும் ஆவில நிறைந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஹல்லேலூயா 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 இந்த பொல்லாத நாட்களில் தேவ வல்லமை நம்ம ஒவ்வொருவரை நிரப்ப வேண்டும் ஹல்லேலூயா நமக்கு ஒரு பலன் வேண்டும் இந்த எல்லா சூழ்நிலைகளையும் தைரியமாய் ஜெயித்து போகும்படிக்காக நமக்கு பலன் வேண்டும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ரொம்ப ரக்கர தன் ஆவியில நிறைந்த ஆண்டவரை என்னை நிரப்புங்க அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரை பயமுள்ள ஆவி அல்ல ஆண்டவரை பா ஹல்லேலூயா பலமுள்ள ஆவியை தருகிறவரே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் முறிந்து போன ஆவி அல்லப்பா ரப ரக்கர தன் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆவியில நிறைந்து கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க ரப ஷபரபாதி ஹரக்கரபாதி கரதன எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும் ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க ரப கபரபாஷி கராதி ஹரப ஷபாரி ஹரக்கரதன ஹலலூயா 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 ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்க வேண்டும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஹல்லேலூயா நீ பாஷைகளை பேசி கர்த்தரோடு கூட ஹல்லேலூயா மகிழ்ந்திருப்பமாக இந்த உலக கலத்தில் இருக்கிற பயங்கரங்களை எல்லாம் பார்த்து கவலைப்பட வேண்டாம் ஹல்லேலூயா நம்முடைய தேவன் நம்மை தாங்குகிறவர் ஹல்லேலூயா நம்மை இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்துவார் ஹல்லேலூயா எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய தேவன் நம்மை தாங்க வல்லவராக இருக்கிற அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ரிபா ஷபா ரக்கரதடா ஸ்தோத்திரம் ஆண்டவரே
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹாலெலூயா ஹாலெலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஹாலெலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். ஹாலெலூயா, நம்முடைய நாட்டுக்காக ஹாலெலூயா. ஒவ்வொரு நாளும் சராசரியாய் 400,000 மேலான மக்கள் பாதிக்கப்பட்டு 4,000 மக்கள் நம்முடைய நாட்டில் மாத்திரம் மரிக்கிறார்கள். ஹாலெலூயா, அப்படிப்பட்ட பயங்கரமான நாளாக இருக்கிறது. இதோ தூரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்ட நாட்கள் போக, இந்த நாட்களிலே இங்க பக்கத்தில் இங்கேயும் அங்கேயுமாய் ஹாலெலூயா பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஹாலெலூயா, கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய சொந்தத்தில் இருக்கிறவங்க கூட அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே. ஹாலெலூயா, ஆண்டவரே எங்க நாட்டில் அந்த கொள்ளை நோயை நிறுத்துங்க என்று சொல்லி அவருடைய இரக்கத்திற்காக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நான் கொஞ்ச நேரம் ஊக்கமாய் ஆண்டவரே எங்க நாட்டுக்காக இறங்குங்கப்பா. உடைய கிருபைக்காக இறங்குகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ஹாலெலூயா ஓப்பா ஹாலெலூயா. நம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது போல நாம தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே அப்பா ஹாலெலூயா பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஹாலெலூயா ஆண்டவரே என்னுடைய முகத்தை தேடி ஆண்டவரே விண்ணப்பம் பண்ணினால் நான் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி சொன்னீரே ஆண்டவரே. இந்த நேரத்தில் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் பொல்லாத வழிகளை திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நாட்டுக்கு இறங்குங்க ஆண்டவரே அப்பா. எத்தனை மக்கள் ஆண்டவரே அப்பா கொள்ளை நோயினால மரித்து கொண்டு இருக்கிறார்களே அப்பா. ஆண்டவரே ஆஸ்பத்திரியில இடம் இல்லாமல் இருக்கிறார்களே ஆண்டவரே. அவர்களுக்கு கர்த்தாவை கவனிப்பதற்கு கூட ஆண்டவரே வழி இல்லாதபடிக்கு ஆண்டவரே சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே. இந்த நேரத்தில் இறங்குங்க ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஊக்கமாய் நம் ஜெபிப்போம். அருமையான பிள்ளைகள் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்முடைய நாட்டுக்காக கண்ணீரோடு ஆண்டவரே என் நாட்டுக்கு இறங்குங்கப்பா ஆண்டவரே அப்பா. லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்படுகிறாங்கப்பா. ஹாலெலூயா ஆண்டவரே அப்பா. ஹாலெலூயா 30-40 லட்சம் மக்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஆஸ்பத்திரியில இடம் இல்லாம ஆண்டவரை காத்து கொண்டிருக்கிறாங்களே. இறக்க செய்யுங்க என்று சொல்லி போராடி நான் செபி பாண்டவரே அப்பா. எங்க பிள்ளைகளுக்கு இறங்க வேண்டும் இறங்க வேண்டும் இறங்க வேண்டும் ஆண்டவரே. எங்க நாட்டுக்கு இறங்க வேண்டும் அப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கருத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே எங்க நாட்டுக்கு இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க. கிருபையா இறங்குங்க ஆண்டவரே. எங்க நாட்டுக்கு ஆண்டவரே கொள்ளை நோயில இருந்து ஒரு விடத்துல தாங்க அப்பா. எங்க அரசாங்கத்தால ஆண்டவரை இதெல்லாம் தாங்க முடியாத அளவுக்கு பெருசா இருக்குது அப்பா. தலைவர்களால என்ன செய்ய முடியும் என்று சொல்லி திகைத்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையா இருக்கிறதே. மனிதனால் கூடாதது ஆண்டவரை, தேவனால் எல்லாம் கூடும் அப்பா. நீர் இறங்குங்க ஆண்டவரை. மனிதனால கூடாது என்று சொல்லி எல்லாரும் உணர்ந்திருக்கிற நேரத்துல கிருபையா நிறுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. நினிவே பட்டணத்துக்கு இறங்கின தேவன் எங்களுக்கு இறங்கும்படிக்கா இங்க தேசத்துல ஒரு மனம் திரும்புதலை தாங்க ஆண்டவரே அப்பா. அப்பா ஆண்டவரே ராஜாக்கள் முதற்கொண்டு ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே ரட்டுடுத்தி உட்கார்ந்து தேவனிடத்தை தேடினார்களே, நினிவே பட்டணத்துல அது போல இங்க தேட மாட்டாமா ஆண்டவரே? எப்படியா இல்லைங்க நாட்டுக்கு இறங்குங்க இறக்க செய்ங்க. கொள்ளை நோயை நிறுத்தி போடுங்க அப்பா, நிறுத்தி போடுங்க. எல்லாரும் ஊக்கமா செபிப்போம். எல்லாரும் கருத்தோடு செபிப்போம். ஆவில நிறைந்து இறங்குங்க இறங்குங்க அப்பா. அப்பா அங்க நாட்டுக்கு இறங்குங்க ஆண்டவரே. கிருபையா இறங்குங்க அப்பா. ஹாலெலூயா ஹாலெலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ரூபா ஷபாடி கரதானா ஹாலெலூயா. கர்த்த நிச்சயமாய் நம்முடைய ஜபத்தை கேட்டவர் இறங்குகிற தேவன். ஹாலெலூயா. அவர் அப்படியாய் நம்மை இறக்க செய்து நம்முடைய நாட்டுல கொள்ளை நோயை சீக்கிரமாய் நிறுத்துவதற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹாலெலூயா ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இன்னும் கூட நம்முடைய வீட்டுக்காக ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய குடும்பத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஹாலெலூயா. நம்முடைய தெருவில் நம்முடைய ஊரில் இருக்கிறவங்க ஹாலெலூயா. நமக்கு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கள யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கர்த்ததாமே அப்பா. ஹாலெலூயா சீக்கிரமாக சுகமாகி நம்முடைய நாட்டில் இன்னும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க ஏராளமான 30-40 லட்சத்திற்கு மேலாய் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க எல்லாரும் சுகமாக வேண்டுமே.
கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் சீக்கிரம் சுகமாக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மிஷினரிகள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே ஆண்டவரே, அப்பா அவர்கள் எல்லாரையும் நீர் சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துறா. கொஞ்ச நேரம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. அப்பா ஹாலெல்லூயா, எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து கண்ணீரோடப்பா, பக்கத்துல இருக்கிறவங்க ஆண்டவர, எங்க சொந்தக்காரங்கப்பா ஹல்லேலூயா, எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆண்டவர, அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே. ஒவ்வொருவராய் பெயரை சொல்லி சொல்லி நம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர. அவர்களை சுகமாக்கி வந்துருங்கப்பா, சுகமாக்கி விட்டுருங்கப்பா. சிறு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவர, அப்பா சிறு பிள்ளைகள் அப்பா ஹல்லேலூயா, எல்லாம் பாதிக்கப்பட்டு ஆண்டவர மூச்சு விட முடியாம திணறி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்களே ஆண்டவரப்பா ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரப்பா ஹல்லேலூயா, ஆண்டவர நல்ல பலமுள்ள மக்கள் மனிதர்கள் ஆண்டவரப்பா, ஆண்டவர அப்பா நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகள் எவ்வளவு பேர் கர்த்தா வேதனைப்படுகிறாங்க, அவங்க எல்லாரையும் விடுதலையாக்கி தந்துருங்கப்பா. தயவு செய்து விடுதலையாக்குங்க, சாவை நிறுத்துங்க, சாவை நிறுத்தி போடுங்க. எல்லாரையும் சுகமாக்கி தாங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் ஹல்லேலூயா, கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஷவரஹரிகரதனா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாமே இரக்கம் பாராட்டி நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்த சுகமாக்கும்படி காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா ஹல்லேலூயா. இன்னும் நம்முடைய வீட்டில் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரி, நம்முடைய விசுவாச குடும்பத்தார் எல்லாருக்கா, கர்த்தரை மட்டும் நம்மை பாதுகாத்த தேவன் இனிமேலும் கடைசி மட்டும் பாதுகாக்க வேண்டும் ஒருவருக்கு கூட. ஹல்லேலூயா, இந்த கொள்ளை நோயின் பாதிப்பு வரவே கூடாது. அருமையான பிள்ளைகளை எல்லாரும் வாஜியோடு கூட ஆண்டவரே இந்த காரியத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஹல்லேலூயா. ஒருவர் பாதிக்கப்பட்டால் எங்களால் எப்படி தாங்கக்கூடும் ஆண்டவரே ஹல்லேலூயா. எல்லாரையும் ஆண்டவரை பாதுகாக்க வேண்டும். அப்பா வெளியே போய் வரவங்க இருக்கிறாங்க, ஆஸ்பத்திரிக்கு போய் வர பிள்ளைங்க இருக்கிறாங்க, வெளியே வேலைக்கு போய் வர வேண்டிய பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா. எல்லாரையும் கர்த்தாவே கண்மணி போல பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஊக்கமா ஜெபிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நீர் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க வீட்டில் இருக்கிறவங்களை பாதுகாத்து, எங்களுடைய சகோதர சகோதரி எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கா இப்படிய பாதத்தில் வருகிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. பாதுகாப்பீராக, இத்தனை நாளும் நீர் பாதுகாத்தீர், இனிமேலும் நீர் பாதுகாப்பீராக. எங்கள் பிள்ளைகள் ஞானமாய் ஆண்டவரே போகிற இடங்களில் எல்லாம் பாதுகாப்பாய் நடந்து கொள்ள வேண்டுமே ஆண்டவரே. ஒருவரு கர்த்தாவே அஞ்ஞானிகளைப் போல ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா, கொள்ளை நோயை பிடித்து கொண்டு வரக்கூடாதப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே. எல்லாரும் ஞானமாய் நடந்து கொள்ளும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. கிருபை 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 இந்த காரியத்துல உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. ரவா ஷபாரி அரக்கரதானா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா. கர்த்தாமே நம்முடைய ஜபத்தை எல்லாம் கேட்டு நம்முடைய கர்த்தர் கண்மணி போல பாதுகாக்கிறவராய் இருக்கிறபடி நாளை நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனின் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு முன்னை சேருமோ, ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவா, ஒரு வாதையுமன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவா. அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா, அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கர்த்தாமே தம்முடைய சட்டைகளினாலே நம்மை மூடி மறைத்து பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இன்றைக்கும் இருக்கிறபடியினால் நம்ம அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் உட்காருவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் வரைக்கும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவனை தொடர்ந்து நாம் அவரையே சார்ந்து ஜீவிப்போமாக. நாம் இந்த நாளில் நாம் நாளையில இருந்து நமக்கு ஒரு ஊரடைப்பு 2 வாரத்துக்கு இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாரும் ஜபம் பண்ணணும். யாரும் ஜபம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் 2 நேரத்தில், பகலில் 1 மணி நேரம், ராத்திரி 1 மணி நேரம். அருமையான பிள்ளைங்க, போன வாரத்தில் யாரெல்லாம் ஜபம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னான். நீங்கள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி, எந்த மணி எத்தனை மணிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஜபம் பண்ணுவீங்கிறத ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பகலில் 1 மணி நேரம், இரவில் 1 மணி நேரம், எல்லோரும் ஜபம் பண்ணணும். நம்முடைய நாட்டில் கொள்ளை நோயெல்லாம் ஒழிந்து போவதற்காக, சிகிச்சை பெற்று வருகிறவர் சுகமடைய, நம்முடைய நாட்டில் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகி கர்த்தருடைய இரக்கம் கிடைப்பதற்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, விசுவாச பிள்ளைகள் குடும்பத்திற்காக எல்லாரும் ஜெபம் பண்ணணும். அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அப்படியா எல்லாரும் ஜெபம் பண்ணணும். யாரும் ஜெபத்தை விட்டுறவே கூடாது. ஒவ்வொரு பேரும் அடைச்சி போடுறாங்க, நம்ம நிச்சயமாக எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. கர்த்தாமே அப்படியா ஜெபம் பண்ணும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் வியாழக்கிழமை தோறும் மாலையில் வேத பாட கூட்டம் நமக்கு ஆன்லைனில் உண்டு. எல்லாரும் அந்த வேத பாடத்தை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தை கற்றுக்கொள்வது நமக்கு ஒரு நன்மை. ஹல்லேலூயா. வேதத்தை அறியாதபடிக்கு நாம் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டது. தேவனுடைய உபதேசங்களை இந்த நாளிலே அந்த மலை பிரசங்கத்தை கற்றுக்கொள்வோம். இந்த வேத பாடத்தில் கற்றுக்கொள்கிறதுல ஏற்கனவே விட்டு போன வேத பாடங்கள் எல்லாம் நமக்கு ஆன்லைனில் இருக்குது. எல்லாரும் அந்த வேத பாடங்களை கற்றுக்கொள்ளணும், போய் பார்க்கணும். எல்லாரும் அதை கேட்கணும். அதை கடைபிடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாரா. ஹல்லேலூயா. நாம் இன்னும் நம்முடைய சபையில் மற்ற ஜப நேரங்கள் எல்லாம் உண்டு, ஆனால் எல்லாரும் கூடி வருவதற்கு கூடாது. ஹல்லேலூயா. இந்த ஊரடைப்பு நேரமாக வேற இருக்குது. நாம் இருக்கிற இடங்களில் வீட்டிலேயே இருந்து எல்லாரும் ஜபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு நம்முடைய வீடுகளில் குடும்பமாய் உபவாசம் இருந்து ஜபிப்பதற்கு யாருக்கா கூடுமோ அவங்கெல்லாம் ஜபம் பண்ணுங்க. இது ஊரடைப்பு நேரம் தானே. ஹல்லேலூயா. எல்லாரும் சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு எல்லாரும் ஜபம் பண்ணணும். ஹல்லேலூயா. இன்னும் ஃபோனில் கூடி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஃபோன் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஃபோனில் கூடி ஜபிக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணலாம். ஜப நேரத்தை ஒதுக்கி நாம் ஜபிக்கும்படிக்காக தொடர்பு கொள்ளுங்கள். ஃபோனில் ஜபிக்கலாம். சகோதரர்களும் அதே போல் ஃபோனில் ஜபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. சகோதரர்களும் ஜபம் பண்ணுங்கள். அநேக சகோதரிகள் இந்த நாளில் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சகோதரர்களும் ஜபம் பண்ணுறாங்க. இன்னும் ஜபம் பண்ணாமல் இருக்கிறவங்க, ஹல்லேலூயா, ஜபத்தில் கூடி ஜபிக்க முடியாமல் இருக்கிறவங்க ஃபோனில் வந்து ஃபோனில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜபத்தில் ஆசை உள்ளவங்க, வாஞ்சி உள்ளவங்க ஜபம் பண்ணுறதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அடுத்த தொடர்ந்து நாம் கர்த்துடைய வேதத்தை தியானிக்கும்படிக்காக நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்த நமக்கு நன்மை செய்வாராக. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்துடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளும் நாளிலும் தேவனுடைய வேதத்தை தியானிக்கும்படிக்காய் ஆண்டவர் நமக்கு தெளிந்த ஆவியை, தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிப்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1:7 நாம் வாசிக்கும் பொழுது, 2 தீமோத்தேயு 1:7 நாம் வாசிப்போமா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. இன்றைக்கு நம்முடைய நாட்டில் காணப்படுகிற பயங்கரமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நாம் பயந்து போய் இருக்கத்தக்கதான ஒரு ஆவியை அல்ல. இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் கடினமாய் காணப்பட்டாலும்
பயப்படும்படிக்கான ஆவியை தேவன் நமக்கு தரவில்லை என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது தீமோத்தேயு அவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படிக்காக அவன் ஒவ்வொரு இடமாய் போகிற நாட்களிலே அவனுடைய ஊழிய நாட்களிலே காணப்பட்ட பயங்கரமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே தீமோத்தேயை பவுல் அப்போஸ்தலன் ஞாபகப்படுத்தி சொல்கிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடையவர்கள். தேவன் நம்மை பாவத்திலிருந்து கழுவி நம்மை பரிசுத்தமாக்கின பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவர் அவரோடு கூட நாம் இருக்கும்படிக்காக நம்மை தெரிந்து கொண்டு அழைக்கப்பட்ட பிள்ளைகள். ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்திலே காணப்படுகிற பயங்கரமான சூழ்நிலைகளை பார்த்து பயந்து முறிந்து போன ஆவியை உடையவர்களாக வாழ்வதற்காக அல்ல. ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் பலம் கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் எழுந்து நிற்கும்படிக்காக, ஹல்லேலூயா, எழுந்து நின்று நடக்கும்படிக்காக, தலை நிமிர்ந்து நடக்கும்படிக்காக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் கடந்த நாட்களிலே நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு நாம் விசுவாசிகள் ஆனபோது அது சமீபமாய் இருந்ததை காட்டிலும் இன்றைக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். இந்த உலகத்திலே பிரச்சனைகள் அதிகமாய் புறப்பட்டு வருகிற நாட்களிலே நாம் ஒன்றை நிச்சயமா இருந்து கொள்கிறோம், அவருடைய ரட்சிப்பு அதிக சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் தேவனுடைய பிள்ளைகளாகிய சியோனுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தேவன். இந்த உலகத்திலே சாம்பலிலே புரண்டு கவலை உற்றவர்களாக வேதனைப்பட்டவர்களாக வாழ்வதற்கு பதிலாய் சிங்காரத்தை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி நாம் போன வாரத்திலே நாம் ஆராய்ந்து பார்த்தோம். இந்த நாளிலே தேவன் நமக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் நான் விசுவாசிக்கிறேன். தேவன் நமக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுக்கிறார். அவர் நமக்கு கொடுக்கிற ஆவி அது சாதாரணப்பட்ட ஆவி அல்ல, பயப்படுகிற ஆவி அல்ல, இந்த உலகத்தில் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போகிற ஆவி அல்ல. இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் எப்படி வந்தாலும் பலமுள்ள ஒரு ஆவி, அன்புள்ள ஒரு ஆவி. சூழ்நிலைகள் பயங்கரமாக இருக்கிறது என்று பார்த்து அது அன்பை விட்டுவிடுகிற ஆவி அல்ல, அன்புள்ள ஒரு ஆவியாய் நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். அது தெளிந்த புத்தி உள்ளதாக, எப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியிலும் தெளிவாய் சிந்திக்கத்தக்கதாக, தெளிவாய் உணரத்தக்கதாக உள்ள ஒரு ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 91வது சங்கீதத்திலே தேவன் நமக்கு என்று சொல்லி மோசே என்கிற தேவ மனுஷனாலே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். அநேக வசனங்கள் உண்டு. இந்த வசனங்களை நாம் அடிக்கடி வாசித்து நாம் நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் மறந்து நம்முடைய தேவன் நம்மை அவருடைய செட்டைகளுக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாக்கிறார் என்று சொல்லி அதை உணரும் பொழுது நாம் எவ்வளவு பலமுள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம். நம்முடைய ஆவி எவ்வளவு தைரியம் கொள்ளுகிறது. நாம் அதில் ஒரு சில வசனங்களை இந்த நேரத்தில் வாசித்து பார்ப்பது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 91வது சங்கீதத்தில் 5வது வசனம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போமா. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பாருங்கள், இந்த சங்கீதத்துல தெளிவாய் சொல்கிறார், தேவன் நம்மை மூடி மறைத்து இருக்கிறபடியினாலே இவைகளுக்கெல்லாம் நீ பயப்படாதிருப்பாய் என்று சொல்லி மோசே என்கிற தேவ மனுஷன் இந்த சங்கீதத்தை எழுதியதாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இரவு நாளும் சரி பகல் நாளும் சரி அவர் இரவிலும் பகலிலும் நமக்கு அவர் ஒத்தாசை தருகிற பர்வதமாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இரவுக்கும் பகலுக்கும் ஒன்றும் பயப்படாதபடிக்கு வாழும்படிக்காக தேவன் நமக்கு ஒரு
பலம் உள்ள ஆவியையும் அன்பின் ஆவியையும் தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவியையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்களை நாம் ஏற்றுக்கொள்வது எவ்வளவு நன்மையாயிருக்கிறது. நம்முடைய இக்கட்டு நேரத்தில் கஷ்டமான சூழ்நிலைகளிலே இந்த 91வது சங்கீதம், நாம் அந்த உன்னத மாணவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் என்று சொல்லி அந்த பாடலை, அதற்கேற்ற ஒரு பாடலையும் நாம் பாடும் பொழுது அது நமக்கு எவ்வளவு தைரியத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சங்கீதத்தில் தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் பாருங்கள், 11-12 வசனங்களை நாம் வாசிப்போமா. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஆம், நம்முடைய தேவன் நம்மை காக்கும்படிக்கு தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆறுதல் கொடுக்கிறது. அவரே கூட இருப்பது உண்டு. அவர் நம்மை ஏந்தி கொண்டு போகும்படிக்கு நாம் நம்முடைய பாதைகளிலே நடந்து செல்ல வேண்டும் என்பதற்கு பதிலாக தூதர்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. இது எவ்வளவு நம்மை தைரியத்தை கொடுக்கிறது, நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. ஆண்டவர் நம்மை கடைசி மட்டும் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இடையில் எப்படிப்பட்ட கற்களாக கரடு முரடான பாதையாய் காணப்பட்டாலும் அவர் தூதர்களை வைத்து நம்முடைய கால்கள் கல்லிலே இடராதபடிக்கு பாதுகாத்து கொண்டு போவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. இன்னும் கூட தொடர்ந்து 13-14 வசனங்களை நான் வாசிப்போமா. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆண்டவருடைய வசனங்கள் எவ்வளவு ஆறுதலை கொடுக்கிறது, தைரியத்தை கொடுக்கிறது. நம்மை விழுங்க வேண்டும் என்று சொல்லி வருகிற சிங்கமாகிய எதிராளியாகிய அந்த சாத்தான் மேல் நாம் நடப்போம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்பது தேவன் நம்மை நடத்தி கொண்டு போகிற படியினாலே அவர் நம்முடைய கால்கள் கல்லிலே இடராதபடிக்கு தாங்கி கொண்டு போகிற அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பினாலே நமக்கு கிடைக்கிற ஒரு நன்மை என்னவென்றால், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஹல்லேலூயா. தொடர்ந்து நான் வாசித்தது போல 14வது வசனத்தில் அங்கு நாம் தேவனிடத்தில் வாஞ்சையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால். அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வாஞ்சை எவ்வளவு தூரம் இயேசுவின் மேல் இருக்கிறது, தேவன் மேல் இருக்கிறது. அங்கே இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் அங்கே நமக்கு தேவன் மேலே வாஞ்சையாக இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்படும். வாஞ்சை வேண்டுமே. என் தேவனுடைய சட்டைகளின் மறைவிலே நான் அடைக்கலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சை. நம்முடைய தேவன் மேல் அன்புள்ளவர்களாய், தேவனை நேசிக்கிறவர்களாய், அவருடைய சட்ட திட்டங்களுக்கு அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற வாஞ்சை உள்ளவர்களாய் நாம் இருப்போமானால் அவனை விடுவிப்பேன். ஆனாலும் இன்னும் கூட அந்த வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கிறபாரு, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால். அருமையான பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் தேவனுடைய பெயர் அளிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே, எனக்கு தேவன் யார் என்று சொல்லி தெரிந்திருக்கிறபடியினாலே, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லி தேவன் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சூழ்நிலைகள் இந்த நாளிலே அது எவ்வளவு பெரிதாய் கொள்ளை நோய் பரவி கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அதற்கு மத்தியிலே வாழ்கிற நமக்கு இந்த வசனங்கள், இந்த தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு மிகுந்த ஆறுதலையும் பலத்தையும் உண்டு பண்ணுகிறதா இருக்கிறதே. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நன்மையை செய்கிறார். ஆனாலும் கூட அநேக நேரங்களிலே அந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறது போல, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் நாம் படித்துவிட்டு அநேக நேரங்களிலே நாம் அக்கறை இல்லாதவர்களாக, பாதுகாப்பில்லாதவர்களாக நடந்து கொள்வது நிச்சயமாய் அது சரியல்ல. ஹல்லேலூயா. நாம் பாதுகாப்போடு நடக்க வேண்டும். நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமானால் அது நமக்கு புரியும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை
பிசாசானவன் இப்படிதான் வஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தான். அவன் அங்கே மத்தேயு 4:6-7 அங்கே பிசாசானவன் இயேசுவிடத்திலேயே வந்திருந்து இந்த சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை சொல்லி அவனை இயேசுவையே வஞ்சிக்கலாம் என்று சொல்லி வேத வசனத்தை சொல்லி வஞ்சித்து விடலாம் என்று சொல்லி அவன் பார்த்தான். அதை நான் வாசிக்கலாமா? மத்தேயு 4:6-7. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாளக்குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். ஆம், அருமையான பிள்ளைகளே, தேவன் நம்மை பாதுகாப்பா. அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் தந்திருக்கிறார். அவர் கடைசி மட்டும் பாதுகாப்பார். ஆனால் இன்றைக்கு அவர் என்னை பாதுகாக்க பார்ப்பார் என்று சொல்லி அவரை பரீட்சை பார்ப்பதற்காக நாம் இரவிலே பயங்கரம் வெளியே இருக்கிறது, ஹல்லேலூயா, பகலிலே பயங்கரம் இருக்கிறது. நாம் கர்த்தருடைய சட்டைகளுக்குள்ளாக மறைந்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது, ஹல்லேலூயா. நாம் போகிற இடங்களில வருகிற இடங்களில் எல்லாம் இன்றைக்கு அநேக பிள்ளைகள், ஹல்லேலூயா, கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறவர், அதனால நாங்கள் மாஸ்க் போட வேண்டாம், நாங்கள் கைகளை கழுவிக்கொள்ள தேவையில்லை, நாங்கள் எங்கே வேணாலும் போகலாம், எங்களை ஒன்றும் செய்யாது என்று சொல்லி ஒரு சில பிள்ளைகள் இப்படி ஆய் பேசிக்கொள்கிறது உண்டு, ஹல்லேலூயா. அங்கே இயேசுகிட்ட கூட இப்படி பேசும்படிக்காக பிசாசானவன் தான் வந்து பேசினான். ஹல்லேலூயா, இயேசுகிட்டத்தில் சொல்லி கொடுத்ததை பாருங்களேன். ஹல்லேலூயா, அவங்க கை பிதா வேதத்தில் சொல்லியிருக்கு பாருங்க, உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறது. அதனால இப்பொழுது இந்த உப்பரிகையிலிருந்து அல்லது அந்த தேவாலயத்தின் கோபுரத்தின் உச்சியிலிருந்து குதியும் என்று சொல்லி அங்கே ஏவுகிறதை பார்க்கிற அருமையான பிள்ளைகளை, இப்படி தேவனை சோதிக்க கூடாது. தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவர், ஆனால் அவரை சோதிக்க கூடாது. இயேசு கிறிஸ்து சொன்ன பதிலை பாருங்கள், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. அருமையான பிள்ளைகளை, தேவனை விசுவாசிக்க வேண்டும், அவர் நிச்சயமாய் செய்வார் என்று சொல்லி நம்ப வேண்டும். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும், அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், அவர் பாதுகாப்பார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, பயப்படுவதற்கல்ல, அவர் என்னை பாதுகாப்பார், அவர் தூதர்களை அனுப்பி பாதுகாப்பார், சிங்கத்தின் மேல் என்னை நடக்க பண்ணுவார் என்று எல்லாம் சொல்லி நாம் அதை விசுவாசிக்க வேண்டும், ஹல்லேலூயா. ஆனால் பரீட்சை பார்ப்பதற்காக அல்ல, ஹல்லேலூயா என்று சொல்லி நாம் இந்த வேத வசனங்களில் இருந்து தெளிவாய் கற்றுக்கொள்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி, ஹல்லேலூயா, அது எப்படிப்பட்ட ஆவி? அது பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியை குறித்து நாம் எல்லாரும் சொல்லுவோமா? அவர் எப்படிப்பட்ட ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் சொல்லுவோமா? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி, ஹல்லேலூயா. மூன்று காரியங்கள், பலம், அன்பு, தெளிந்த புத்தி என்று சொல்லி மூன்று காரியங்களை நாம் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஹல்லேலூயா. அவர் பலம் கொடுப்பது எப்படி? அருமையான பிள்ளைகளே, அவர் பலம் கொடுக்கிறார் என்று சொல்லி சொல்லுவது நம்முடைய கையிலே அது பயங்கரமான பலத்தை கொடுத்து யாரை வேணாலும் அடித்து விடலாம் என்கிற பலம் அல்ல, ஹல்லேலூயா. தேவன் நம்மை பலப்படுத்துகிறார், சிறியவனை அவர் குப்பையிலிருந்து தூக்கி நிறுத்துகிறார், ஹல்லேலூயா. அவர் பலப்படுத்துகிற தேவன். எப்படி பலப்படுத்துகிறார்? 1 Corinthians 1:18 நாம் வாசிப்போமா? 1 Corinthians 1:18. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. இங்கே தேவ பலனுள்ள ஒரு உபதேசத்தை குறித்து நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். தேவ பலனாய் இருக்கிற உபதேசம். நாம் தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பை பெறுகிறவர்களாக இருப்போமானால், தேவன் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய குடும்பத்தை அவர் ரட்சிக்கிறவர், எங்களை பாதுகாக்கிறவர் என்று சொல்லி காணப்படுமானால், அங்கே ஒரு தேவ பலனுக்குரிய ஒரு உபதேசம் இருக்கிறது. அந்த உபதேசத்திற்கு பெயர் சிலுவையை பற்றிய உபதேசம், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்மை சிலுவையில் இயேசுவை அறைந்தாலும் அவர் ஜீவனோடு உயிரோடு எழுந்து வருவார் என்பதே அந்த பலம்.
சிலுவையை பற்றிய உபதேசம், அது நிந்தனை நிறைந்த இடத்திலே அந்த நிந்தனையை எல்லாம் ஜெயித்து வந்து நிற்கிற ஒரு பலம். ஹல்லேலூயா. நிந்தனையிலே நாம் முங்கி போய் வெட்கப்பட்டு தோற்று போனவர்களாக அல்ல, நிந்தனைகளுக்கு மத்தியிலே நிந்தனையாக எல்லாம் ஜெயித்து நிற்கிற பலம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டு இருக்கும் பொழுது அவரை நிந்தித்தார்கள். ஹல்லேலூயா. அவரை நிந்தித்தார்கள், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இறங்கி வா. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, இன்றைக்கும் அநேக பிள்ளைகள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அதனால் எங்களுக்கு இந்த கொள்ளை நோய் ஒன்றும் செய்யாது, நாங்கள் எங்களுக்கு இஷ்டப்படி நடப்போம் என்று சொல்லி சொல்வதற்கல்ல. ஹல்லேலூயா. நாம் பாதுகாப்போடு இருக்க வேண்டும், ஆனாலும் அந்த பாதுகாப்பிற்கு மேலாக. ஹல்லேலூயா. ஒருவேளை மற்றவர்கள் நிந்திக்கலாம், ஆனால் தேவன் நம்முடைய நிந்தனைகளை எல்லாம் விட்டு ஜெயித்து வரும்படிக்கு அவர் தேவ பலனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி அந்த நிந்தனைகளுக்கெல்லாம் பின்பாக உயிரோடு எழுந்து வந்து அங்கு அவரை நிந்தித்தவர்கள் எல்லாரும் பயந்து நடுங்கும்படிக்கு பண்ணினாரோ, ஹல்லேலூயா, அதுபோல நம்மை பலனுள்ளவர்களாய் அவர் நிறுத்துவார். இரண்டாவதாக அந்த ஆவியில் இருக்கிற இரண்டாவது தன்மையை பார்க்கிறோம், அன்பு. ஹல்லேலூயா. அது பலம் இருக்கிறபடியினாலே அது மற்றவர்களுக்கு முன்பாக, ஹல்லேலூயா, தன்னை பெருமையாய் காண்பிப்பதற்காக அல்ல, அன்புள்ள ஒரு இருதயத்தை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். அந்த ஆவி அன்பை குறிக்கிறது. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1:5 அந்த தேவனை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தினுடைய முடிவு, அது என்ன முடிவு என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், 1 தீமோத்தேயு 1:5 வாசிப்போம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு முன்பாக பலமுள்ள தேவன், அவர் சிலுவையின் உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிலுவையின் உபதேசத்தின்படி நாம் வாழ்கிறவர்களாக இருப்போமானால் அது தேவ பலனாயிருக்கிறது. அப்பொழுது நமக்கு ஒரு சுத்த இருதயம் உண்டாகிறது, நம்முடைய இருதயத்தில் நல்மன சாட்சி உண்டாகிறது. அந்த காரியங்கள் எல்லாம் அதனுடைய முடிவு, அதிலிருந்து பிறக்கிற காரியம் அன்பு. ஹல்லேலூயா. வெறுப்பல்ல, எரிச்சல் அல்ல, கோபம் அல்ல. ஹல்லேலூயா. அன்பு பிறக்கிறது. அருமையான பிள்ளைகளே, நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி சொல்லிவிட்டு எரிச்சல் உள்ளவர்களாய், ஹல்லேலூயா, மற்றவர்கள் மேல் கோபப்படுகிறவர்களாய், மற்றவர்கள் மேலே எரிச்சல் உள்ளவர்களாய், தங்கள் வாழ்க்கையின் மேலேயே எரிச்சல் உள்ளவர்களாய் வாழ்வர்களானால், ஹல்லேலூயா, அதிலே விசுவாசம் இல்லை என்று சொல்லி நிச்சயம் அறிந்து கொள்வோமாக. விசுவாசம், மாயமற்ற விசுவாசத்திலே, தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்தில் ஒரு மாயம் இல்லாதபடிக்கு உண்மையாய் அவரை விசுவாசிப்போம். ஆனால் அதிலிருந்து பிறப்பது அன்பே. ஹல்லேலூயா. இது மட்டுமல்ல, பலமும் அன்பும், மூன்றாவதாக தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தியை குறித்து நாம் ஏற்கனவே போன வாரத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். லூக்கா 15:17 அந்த கெட்ட குமாரனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் புத்தி தெளிந்த போது அவன் செய்த காரியத்தை நாம் வாசிக்கிறோம். லூக்கா 15:17 வாசிப்போமா? லூக்கா சுவிசேஷம் 15:17 அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். ஆம், ஒரு தெளிந்த புத்தி என்ன அப்படின்னா, இயேசு கிட்ட வந்தா, தேவன்கிட்ட வந்தோனா நமக்கு திருப்தியா சாப்பாடு கிடைக்கும். ஹல்லேலூயா. தேவன்கிட்ட வந்தோனா, தேவனோடு கூட இருந்தோனா நமக்கு எல்லா காரியங்களும் நன்மையா பார்த்துக்குவாரு, நன்மையா பார்த்துக்குவாரு. ஓ, கஷ்டங்கள் வரலாம், சூழ்நிலைகள் பயங்கரமாய் காணப்படலாம். ஹல்லேலூயா. ஆனாலும் நம்முடைய தேவன் பஞ்ச காலத்திலும் நமக்கு ஆகாரம் கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. அவர் பஞ்ச காலத்திலும் நம்மை போஷிக்க வல்லவர். ஹல்லேலூயா. நம் உலகத்திலே நமக்கு ஒத்தாசை தருகிறவர்கள் ஒருவரும் இல்லாவிட்டாலும் அவர் தகப்பனாக தாயாக இருந்து நம்மை ஆற்றி தேற்றி நம்மை ஆதரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதை அவன் உணர்ந்து கொண்டான்.
கெட்ட குமாரன் என்று சொல்லி அவன் காணப்பட்டாலும் துன்மார்க்கமாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்து போயிருந்தாலும் இன்றைக்கு அவனுக்கு ஒரு புத்தி தெளிந்தது. ஹல்லேலூயா! இந்த தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா! என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் அவரே பார்த்து கொள்வார். சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாய் மாறினாலும் அவர் நிச்சயமாய் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என்னை எல்லா கடினமான சூழ்நிலைகளில் என்னை காக்கிறவர், அவர் தேவ தூதர்களை கொண்டு காக்கிறவர், இரவின் பயங்கரத்திற்கு என்னை காக்கிறவர், பகலில் பறக்கும் அம்புக்கு என்னை காக்கிற தேவன். ஹல்லேலூயா! கொள்ளை நோய்க்கு என்னை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா! எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா! அவர் நிச்சயமா என்னை பாதுகாத்துக் கொள்வார், அவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நாம் ஒரு காலிய காரியம் மட்டும், நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் காணப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏசாயா 1வது அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் அவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், இப்படி ஒரு தெளிந்த புத்தி இல்லாதபடிக்கு இருக்கிறீர்களே. ஹல்லேலூயா! தேவனிடத்தில் போனால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அதை உணராதபடிக்க இருக்கிறீர்களே என்று சொல்லி அங்கே ஏசாயா தீர்க்கதரிசினி இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளிலே அந்த 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிப்போமா. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணி அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஆ, பாருங்கள், மாட்டுக்கு கழுதைக்கு கூட எஜமான் என்னக்கு சாப்பாடு கிடைக்கிற முன்னணை எதுன்னு சொல்லி தெரியும். மாட்டுக்கு கழுதைக்கு ஆடு எல்லாத்துக்கும் தெரியும். மாட்டுக்கு நல்லா தெரியும் எங்கள் எஜமான் வீடு எதுன்ட்டு. நான் எனக்கு முன்னணை, எனக்கு சாப்பாடு போடுற, எனக்கு வைக்கோல் போடுகிற இடம், எனக்குன்னு போடுற இடம் எது? ஒரு இடத்துல 100 மாடு இருந்தா கூட ஒவ்வொரு மாடும் கடைசியில் அடையும் பொழுது அந்த ஒவ்வொரு மாட்டையும் எந்த இடத்துல கட்டி போடுவாங்களோ அந்தந்த இடத்துல வந்து அது நிற்கும். ஹல்லேலூயா! ஏன்னா அந்த இடத்துல அதுக்கு தேவையான வைக்கோல் அங்கே கொடுக்கப்படும். ஹல்லேலூயா! அதுக்கு தெரியும். ஆனால் இஸ்ரவேலோ அதை அறியாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று சொல்லி அங்கே ஏசாயா புலம்புகிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் வாழும்படிக்கு கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! நாம் சொல்லுவோமா, தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல, பலமும் தெளிந்த புத்தியையும் அவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் தெளிந்த புத்தியை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டவர்களாக இந்த ஒரு சிறிய ஒரு பல்லவி உண்டு. அந்த பல்லவியை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல, தேவன் நமக்கு தந்த பயமுள்ள ஆவி அல்ல, தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம். தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல. பாடுவோமா. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல, தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல, தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, நமக்கு தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவி நமக்கு இருக்க வேண்டும்.
ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை தந்திருக்கிறார். அந்த தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருப்போமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெளிந்த புத்தி உள்ளவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை வேதத்தில் அநேக விஷயங்களை நாம் வாசிக்கலாம். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படிக்காக ஒரு 3 குறிப்புகளை மாத்திரம் பார்த்து முடிக்கலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ள ஆவி அது என்ன செய்ய வேண்டும்? நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருப்போமானால் எனக்கு அந்த மாட்டை போல கழுதையை போல என்னுடைய எஜமான் யார், எனக்கு சாப்பாடு போடப்படுகிற இடம் எது என்று சொல்லி அறிந்தவர்களாய் இருப்பமானால், அப்படிப்பட்ட ஒரு தெளிந்த புத்தி இருக்குமானால் ஹல்லேலூயா, நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன ஹல்லேலூயா, அதை நாம் உணர்ந்து கொள்ளும்படிக்காக ஒரு 3 குறிப்புகளை மாத்திரம் நாம் வேகமாய் பார்த்து நாம் முடிக்கலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். முதலாவதாக நாம் ஜபம் பண்ணுவதிலும் வேதத்தை தியானிப்பதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் எனக்கு சாப்பாடு, எனக்கு சாப்பாடு எது, என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எனக்கு தருகிற நன்மை என்னது, அது எங்கே கிடைக்கும்? நான் ஜபம் பண்ணுகிற இடத்தில் தானே எனக்கு கிடைக்கும். ஆண்டவர் கொடுக்கிற சாப்பாடு ஆகிய வேத வசனங்கள் தானே எனக்கு பலன் தரும் என்று சொல்லி ஒரு தெளிந்த புத்தி வேண்டும். என் பிதாவின் வீட்டில் எங்கள் வேலைக்காரர்கள் அநேகருக்கு அது நல்ல சாப்பாடு இருக்குது. ஹல்லேலூயா. இதை தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் சாப்பாட்டுக்கு எங்கே போவோம்? ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளுக்காக எந்த இடத்திற்கு போவோம்? ஹல்லேலூயா. நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஓ அந்த கர்ச்சிக்கிற பிசாசை நாம் ஜெயிக்கும்படிக்காக ஹல்லேலூயா, அந்த பிசாசினுடைய தந்திரங்களுக்கு இடமில்லாதபடிக்கு, அந்த பிசாசின் தந்திரங்களுக்கு இடம் கூடாதபடிக்கு நாம் ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிசாசின் தந்திரங்கள் தெளிந்த புத்தி இருக்கும்னா, ஐயோ இது பிசாசின் தந்திரங்க, அவன் போட்ட கொக்கி, அந்த கொக்கிக்குள்ள மாட்டிக்க கூடாது என்று சொல்லி அதை விட்டு விலகி வருவோம் அல்லவா? ஹல்லேலூயா. தெளிந்த புத்தி. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, நாம் விசுவாசம் நம்பிக்கை அன்பு உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தெளிந்த புத்தி இருக்குதா? என் தேவனை நம்பலாம் அப்படிங்கிறது ஒரு தெளிவு இருக்குதா? அவரை விசுவாசிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு இருக்குதா? அந்த தெளிவு இருந்தால் விசுவாசத்திலிருந்து ஒரு நம்பிக்கை உண்டாகும், அந்த நம்பிக்கையிலிருந்து ஒரு அன்பு உண்டாகும். விசுவாசத்தில் பிறக்கும் அன்பே என்று சொல்லி நாம் வாசித்தோம் அல்லவா? ஹல்லேலூயா. அதுபோல ஒரு அன்பு பிறக்கும். ஹல்லேலூயா. அப்படி அன்புள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த 3 காரியங்களை குறித்து நாம் சுருக்கமாய் நாம் பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். முதலாவதாக, ஜபம் பண்ணுவதிலும் வேதத்தை தியானிப்பதிலும் ஜாக்கிரதை வேண்டியதாக இருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறோமா? வேதத்தை வாசித்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஜபம் பண்ணி 1 மணி நேரமாகிலும் ஜபம் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கத்தக்கதாக இருக்குதா? உங்களால் கண்ணீர் விடுகிற ஒரு நாள் வரும்பொழுது மாத்திரம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகம் எப்படி கஷ்டப்படுது! ஹல்லேலூயா. உலகத்தில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது! இந்த நேரத்தில் யாரை பார்க்கலாம், யாரை தேடலாம், எனக்கு யார் உதவி செய்வா அப்படிங்கிறது தெளிந்த ஒரு சிந்தனை இருக்குதா? என் இயேசுவை தவிர வேறு யார் எனக்கு உதவி செய்வா? எனக்கு ஒத்தாசி வருகிற பருவதம் அவர் இல்லாதபடிக்கு யார் எனக்கு உதவி செய்வா அப்படிங்கிறத தெளிவு நமக்குள்ளாக இருக்குமானால் ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனத்தை நாம் வாசித்து ஹல்லேலூயா, நாம் வாசிக்கிற வசனங்களிலே இந்த காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நம்ம வீடுகளில் நம்ம பகல்ல 1 மணி நேரம், ராத்திரி 1 மணி நேரம், எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணணும். யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்க? ஜெபம் பண்ணாதவங்க யாரெல்லாம்? நீங்கள் ஜெபம் பண்ணாதவங்களாம் இந்த நாளில் நிச்சயமாக ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு ஜாக்கிரதை வேணும். ஹல்லேலூயா. அதில் ஒரு ஜாக்கிரதை வேணும். எனக்கு எந்த இடத்துல போனால் எனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி மாட்டுக்கும் கழுதைக்கும் கூட தெரியும். அதுக்கு சாப்பாடு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது மாட்டுக்கும் கழுதைக்கும் தெரியும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. நமக்கு தெரியுமா? ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் வாசிப்போமா? 1 பேதுரு 4:7 வாசிப்போமா? எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள்.
ஜபம் பண்ணா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லல, ஜபம் பண்றதுக்கு ஜாக்கிரதை வேணும். ஹல்லேலூயா, ஜாக்கிரதையா? சாயந்தரத்துக்குள்ள மாடும் கழுதையும் அது தன்னுடைய தொழுவத்துக்கு வந்து சேர்ந்துடணும், காட்டுக்குள்ள நின்ற கூடாது. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தெளிந்த புத்தி இருக்குது. அந்த அறிவில்லாத ஜீவன்களுக்கு அவ்வளவு தெளிந்த புத்தி இருக்கும் பொழுது அறிவுள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா, உங்கள் தேவனிடத்தில் போய் தேடுங்கள், அவருடைய சந்ததி முன்னால வந்து நில்லுங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த மாடும் கழுதையும் அது தன்னுடைய தொழுவத்திற்கு திரும்பி வராமல் இருப்பது இல்லை. அது கர்த்தரை தேடாதபடிக்கு போகிறவர்களாக நாம் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், தெளிந்த புத்தி இருக்கணும். ஹல்லேலூயா, அதுல ஐயோ ஜபம் பண்ணாம எப்படிங்க இருக்கிறது? ஹல்லேலூயா, ஜபம் பண்ணாம எப்படி இருக்கிறது? எப்படி தொழுவத்துக்கு போகாம இருக்கிறது? ஹல்லேலூயா, தெளிந்த புத்தி இருக்க, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஹல்லேலூயா, இந்த நாட்களை பார்க்கிறீங்கள் அல்லவா, எத்தனை பேருடைய வாழ்க்கை அது முடிந்து போனது. ஹல்லேலூயா, இந்த நாளிலே, ஹல்லேலூயா, இந்த கடைசி காலங்களாய் காணப்படுகிற இந்த நாட்களிலே நாம் தேவனை நோக்கி பார்த்த ஆண்டவரை, நான் ஜபம் பண்ணாமல் பண்றதுல ஆண்டவரை ஜாக்கிரதை இல்லாதபடிக்கு ஆண்டவரை அலட்சியமாய் இருந்த நாட்கள் அநேகம் உண்டு. இந்த நாளில மீண்டும் ஜெபிக்கும்படிக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா, யாரும் ஜபம் பண்றதுல அலட்சியமா இருந்துடக்கூடாது. ஹல்லேலூயா, நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக மாத்திரம் அல்ல, நம்முடைய நாட்டுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க, ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு வைத்திருக்கிறார், ஜாக்கிரதையா இருங்க. ஹல்லேலூயா, எச்சரிப்போன்னு இருக்குது. ஓசியா தீர்க்கதரிசின் புஸ்தகம் 4:6 நாம் ஏற்கனவே நாம் வாசித்த ஒரு வசனம் தான் ஓசியா 4:6. வாசிப்போமா? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆம், ஓசியா தீர்க்கதரிசி சொல்கிற இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் அறிவை, தேவனை அறிகிற அறிவை வெறுத்து விட்டார்கள். ஆண்டவரை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அறிவை வெறுத்து விட்டார்கள். தேவனுடைய வேதத்தை அவர்கள் மறந்தே போய்விட்டார்கள். ஆண்டவர் வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் என்பது மறந்தே போய்விட்டது. ஹல்லேலூயா, தேவன் எழுதி கொடுத்திருக்கிற வேதத்தை அவர்கள் மறந்தே போயிட்டாங்க, அது கண்ணிலேயே கிடையாது. ஹல்லேலூயா, நம்முடைய வீட்டில் வேதம் இருக்குதா? வேதத்தை வாசிக்கிற பழக்கம் இருக்குதா? ஜெபிக்கிற பழக்கம் இருக்குதா? எச்சரிக்கிறாரு, நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லி சொல்றாருங்க. ஹல்லேலூயா, எச்சரிப்பு. அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு நிச்சயமாய் நாம் வேதத்தை வாசிக்கிறதிலும் ஜபத்தையும் ஜாக்கிரதையாய் கடைபிடிப்போமாக. எச்சரிப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா, அது ஜபம் பண்ணா நல்லதுன்னு இல்லைங்க, ஜபம் பண்ணலன்னா ஹல்லேலூயா ஜாக்கிரதை. ஹல்லேலூயா, அதுல கக்கறையா இருந்து நாம் ஜெபிப்போமாக. இரண்டாவதாக, நாம் பிசாசுவின் தந்திரங்களுக்கு விழித்திருந்து அதை விட்டு விலக வேண்டும். இது பிசாசின் தந்திரம், இது பிசாசி தந்திரம் என்று சொல்லி புரிந்து அதை விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா, நாம் இன்றைக்கு ஒரு இரண்டு தந்திரங்களை நாம் வாசிக்க போகிறோம். 1 பேதுருவின் 5:8 அந்த பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல வருகிறான், அதனால தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கன்னு சொல்லி சொல்லுகிற வசனத்தை வாசிப்போமா? 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடிட்டு இருக்கிறான். அதனால தெளிந்த புத்தி இல்லாதவங்களை இருங்க. எப்படி உங்களை வந்து தேவனை விட்டு பிரிக்கலாம்? ஹல்லேலூயா, அவன் உபயோகப்படுத்திக்கிற காரியங்களிலே ஒரு 3 காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளை கூட அது வழிவிலக பண்ணி விடுகிறது. ஹல்லேலூயா, 3 காரியங்கள் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வேத வசனத்தை கேட்கிறவங்க ஆனா அது வளரவும் செஞ்சது, நான் கனி மட்டும் கொடுக்கல. அதுக்கு காரணம் ஒரு 3 காரணங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். 1 உலக கவலை, 2 ஐஸ்வர்யத்தின் மயக்கம், 3 சிற்றின்பம். ஹல்லேலூயா,
சிற்றின்பம் என்பது அது பொழுதுபோக்கை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. சின்ன சின்ன இன்பம் அதை பார்த்து சிரிச்சுக்கலாம், அதை பார்த்து ஆ சூப்பராக இருந்துச்சு, டான்ஸ் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லிக்கலாம், பாட்டு என்ன அழகாக பாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பொழுதுபோக்கு காரியங்கள் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து ஜெபிக்க முடியாதபடிக்கு, வேதத்தை வாசிக்க முடியாதபடிக்கு நம்மை தள்ளி கொண்டு போய்விடும். ஹல்லேலூயா. முதலாவது ஜெபிப்பதற்கும் வேதம் வாசிப்பதற்கும் இருக்கிற இன்ட்ரெஸ்டே அதுல ஒரு அதுல இருக்கிற ஆசையை விட்டு போக பண்ணும் அந்த பொழுதுபோக்குலாம். அதுக்கு பின்னால ஓ இப்போ வேதத்தை வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, இனிமே மற்ற எல்லா பாவத்துக்கெல்லாம் இழுத்துட்டு போயிடலாம். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து விழித்திருங்கள், ஜாக்கிரதையா இருங்க. ஹல்லேலூயா. அவன் விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறான். அதுல ஒரு ரெண்டு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு அநேக காரியம் அநேகருடைய வாழ்க்கையில இது பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது நான் ஒரு மூன்று காரியங்களை பார்த்தோம். உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பணம்தான் வாழ்க்கை என்று சொல்லி பணத்தையே நம்பிக்கிட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது சிற்றின்பம் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் அவனுடைய தந்திரங்களிலே ஒரு ரெண்டு தந்திரங்களை மாத்திரம் இன்றைக்கு நான் வாசிக்கும்படிக்காக நாம் 2 கொரிந்தியர் 2:11 நான் வாசிக்கலாமா? சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அதற்கு முன்பாக ஒரு பயங்கரமான பாவம் செய்த ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பாவத்தை செய்த அந்த மனிதனை மன்னிக்கும்படிக்கு அங்கே பவுலப்போஸ்தலன் மன்னிக்கும்படிக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிசாசானவன் நம்மை சாத்தானால் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், மன்னித்தேன் என்று சொல்லி சொல்கிறார். அங்கே எங்கே மன்னித்தார்? அவர் இங்கே மட்டுமல்ல, அவர் பரலோகத்திலும் மன்னித்தேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக மன்னித்தேன். ஹல்லேலூயா. அவன் மன்னித்தேன் என்று சொல்லி சொல்லுகிறார். பயங்கரமான பாவம் செய்தவன் தான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பாவம் செய்தவனை நான் மன்னித்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாமும் நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்களை முதலாவது மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை, கணவனை, மனைவியை நாம் மன்னிப்போமாக. ஹல்லேலூயா. மன்னித்திருவோம். அந்த சாத்தானால நாம் மோசம் போகாதபடிக்கு நாம் அப்படி செய்ய வேண்டும். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஹல்லேலூயா. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. அவன் தந்திரக்காரன். ஏதாவது ஒரு காரியம் தவறானது நடந்து விட்டா அதை வச்சு எல்லா நம்பிக்கையும் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவன். ஹல்லேலூயா. ஆனால் மன்னித்து பாருங்கள். தேவனுடைய சுபாவமாகி அந்த மன்னிக்கிற சுபாவம் நமக்குள் இருப்பதாக. அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். மோசம் போகாதபடிக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கும்படிக்காக 1 கொரிந்தியர் 15:33-34 நாம் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15:33-34 மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே. உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்கிறேன். உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். தேவனை தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, ஆனா வாயில வரக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசுறீங்க. ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். ஹல்லேலூயா. உங்க வாயின் வார்த்தை அருவறுப்பான வார்த்தைகளை வாயிலிருந்து பேசுறது. ஹல்லேலூயா. அதை விட்டுருணுங்க. அது நம்முடைய வீட்டில் இருக்கிற நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். மோசம் போகாதிருங்கள். அருமையான பிள்ளைகளை, சும்மா விளையாட்டுக்கு தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி உங்க வீட்டில் இருக்கிற நல் ஒழுக்கங்களை எல்லாம் கெடுக்காதீர்கள். பிசாசானவன் நம்முடைய வாயின் வார்த்தைகளை வைத்துக் கொண்டே நம்முடைய வீட்டை அவன் மோசம் போக்குவான். அவன் தந்திரக்காரன். ஹல்லேலூயா. அவன் தந்திரமாய் நுழைந்து கொள்கிறான். நாம் பேசுகிற வார்த்தைகள் நல்லொழுக்கமுள்ள வார்த்தைகளை நாம் பேசுவோமாக. அருமையான பிள்ளைகளை, அநேகருக்கு இது தெரியக்கூட மாட்டேங்குது. என் வாயிலிருந்து நல்லொழுக்கம் இல்லாத வார்த்தைகள் வருது அப்படிங்கிறது கூட தெரியாது. அவங்க எவ்வளவு சாதாரணமாக இப்படி தான் நாங்கள் எங்கள் வீட்டில் பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி வேற, ஐயோ அப்ப
அப்படி பேசி நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கிறதுக்காக இப்படிதான் பேசிக்கோன்னு சொல்லி சாதாரணமா சொல்லுவீங்களா? அங்க பாசிக்கிறோம், மோசம் போகாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆகாத சம்பாஷணைகள், ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத சம்பாஷணைகள், அவை எல்லாவற்றையும் விட்டு அந்த நல்லொழுக்கங்களை கெடுக்கிற வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டாம். ஹல்லேலூயா. நல்லொழுக்கங்களை கெடுக்கிற வார்த்தைகள், ஹல்லேலூயா. சில பிள்ளை சிலர் வீட்டுல எல்லாம் பிள்ளைங்களை பார்த்து திட்டம் போத கொன்னு விடுவேன் அப்படின்னு தான் திட்டுறது. ஹல்லேலூயா. எவ்வளவு கொடுமையான வார்த்தை, ஹல்லேலூயா. நீ நாசமாதம் போவ, நீ மாடு மேய்க்கதான் போவ, ஹல்லேலூயா. இன்னும் அருவறுப்பான வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறார். நாம் நிச்சயமாய் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்வோமாக. அங்கே நாம் வாசிக்கிறோம், சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, இப்படிலாம் பேசக்கூடாது, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பேசக்கூடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அறிவில்லாம இருக்கிறாங்க. உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதே போல நாம் இந்த ஆகாத சம்பாஷணைகளை விட்டு விடுவோமாக. பிசாசின் தந்திரங்களுக்கு விழித்திருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருப்போமாக. ஹல்லேலூயா. நாம் மூன்றாவதாக விசுவாசம், நம்பிக்கை, அன்பு உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய காரியம் நாம் விசுவாசத்தில் ஆரம்பித்தோம். இயேசுவை என்றைக்கு விசுவாசித்தோமோ அந்த விசுவாசத்தில் ஆரம்பித்த நாம் அன்பிலே போய் நாம் முடிய வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் ஒரு ஆரம்பம், அன்பு முடிவு. ஹல்லேலூயா. நாம் எதற்காக விசுவாசிக்க ஆரம்பித்தோம்? அன்பிலே முடியும்படிக்காக. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13 அது அன்பை குறித்து எழுதப்பட்ட அதிகாரம். அன்பில்லாவிட்டால் நாம் ஒன்றுமில்லை. விசுவாசம் இருந்தும் அன்பில்லாவிட்டால் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அங்கே விசுவாசத்தில் ஆரம்பித்து நம்பிக்கையில் போய் நம்பிக்கை உண்டாகி அன்பிலே முடிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருக்கணுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறவர்களும் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் எவ்வளவு தத்தளிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி சங்கீதம் 91 மீண்டும் மீண்டும் ஆய் வாசித்து பார்த்தாலும் கூட நம்பிக்கை வராதபடிக்கு எத்தனை பேர் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிற நமக்கு நம்பிக்கை வேண்டும். 1 கொரிந்தியர் 13:13 நாம் வாசிப்போமா? இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஹல்லேலூயா. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவை அன்பே பெரியது. நாம் விசுவாசத்தில் ஆரம்பித்து அன்பிலேயே நாம் முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் கூட ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் முடிக்கப் போகிறோம். 1 தெசலோனிக்கேயருக்கு புத்தகத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்க. 1 தெசலோனிக்கேயர் 5:8 முதலாவது வாசிப்போமா? 1 தெசலோனிக்கேயர் 5:8 பகல்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசதியும் ரட்சிப்பின் நம்பிக்கையினும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவுள். இங்கு தெளிவாய் சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து, தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசத்தையும் அன்பையும் ஆகிய மார்க்கவசத்தை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். நம்முடைய இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்திலும் அன்பையும் வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஓ, மற்றவர்கள் மேல் அன்பு காண்பியுங்கள். ஏழை எளியவர்களுக்கு இரங்குங்கள். ஹல்லேலூயா. உங்களை விரோதிக்கிறவர்களுக்கு கூட, விரோதிக்கிற சத்ருவிடத்தில் கூட சிநேகமாக இருங்கள். ஹல்லேலூயா. அன்பை காண்பியுங்கள். விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் அன்பை காண்பிக்கலாம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், சத்ருவை சிநேகியுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கூட அன்பு காமிக்க முடியாம இருக்கிற நிலைமையில இருக்கிறவர்களே, ஹல்லேலூயா. உங்களுடைய சொந்த மனைவினிடத்துல, சொந்த கணவனிடத்துல, ஹல்லேலூயா, சொந்த பிள்ளைகளிடத்துல அன்பு கூற முடியாமல் இருக்கிறவர்களே, இந்த நாளில் அதை உணர்ந்து கொண்டு அந்த அன்பை தரித்து கொள்ளுங்கள். அதே மார்க்கவசம். ஹல்லேலூயா. அதோடு கூட தேவன் நம்மை பாதுகாப்பார், ரட்சிப்பார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் நம்பிக்கை, ரட்சிப்பார், என்னை பாதுகாப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
இதை நாம் தரித்து கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருப்போமாக. நம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனையில யோசிக்கும் பொழுது ஒரு தெளிவு இருக்கட்டுங்க. ஹல்லேலூயா. தெளிந்தவர்களாயிருப்போமாக. நான் 9வது வசனத்திலே வாசிக்கிற இந்த வசனத்தை நன்றாய் நாம் மனப்பாடம் பண்ணிக்கோ. 1 தெசலோனிக்கர் 5:9 வசனத்தை எல்லாரும் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. இதுல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். அருமையான பிள்ளைகளே, எல்லாரும் உங்க பைபிளை எடுத்துக்கோங்க. 1 தெசலோனிக்கர் 5:9 வசனத்தை எல்லாரும் வாசிப்போம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். தேவன் நம்மை அழைத்த அழைப்பு நம்ம நரகத்துக்கு போறதுக்காக இல்லை. அருமையான பிள்ளைகளே, இந்த நம்பிக்கை வேணும். இயேசுவை விசுவாசித்து வந்தோம் அல்லவா? தேவனை விசுவாசித்து வந்த நமக்கு அவர் வைத்திருக்கிற ஒரு காரியம், நம்ம கோபாக்கினை என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த நரகம் இல்லை. கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல், தேவன் நம்மேல் கோபப்படும்படிக்காக நம்மை நியமிக்காமல், இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்று நியமித்தார். அதற்கு தான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்று சொல்லி நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை எல்லாரும் அர்த்தத்தை புரிஞ்சு வாசிப்போம். ஹல்லேலூயா. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். இப்படிப்பட்ட ஒரு தெளிந்த சிந்தனை நமக்குள்ளா இருக்குமானால் அது நமக்கு தலைச்சீரா என்று சொல்லி இந்த வசனத்தில் வா. ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரா. இப்படி ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து, ஹல்லேலூயா, இந்த கொள்ளை நோயின் நாட்களிலே தேவன் நம்மை நிச்சயமாய் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய செட்டைகளுக்குள்ளாக மறைத்து வைத்து நம்மை பாதுகாப்பார். தேவன் நமக்கு கொடுத்த ஆவி, ஹல்லேலூயா, அது எப்படிப்பட்ட ஆவி? அது பயமுள்ள ஆவி அல்ல. எல்லாரும் ஜபத் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை. ஹல்லேலூயா. அவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு இந்த பலந்த நம்மை பாதுகாப்பார் என்கிறபடியினாலே, அருமையான பிள்ளைகளை, தேவனை சோதனை செய்வதற்கு போக வேண்டாம். தேவனை சோதனை செய்வதற்கு போக வேண்டாம். நாம் வெளியே போகும் பொழுது, ஹல்லேலூயா, நம்மை பாதுகாக்கும்படிக்காக, நம்மை மறைத்து கொள்ளும்படிக்காக நாம் செய்ய வேண்டிய கடமையாகிய அந்த முகக்கவசம், கைகளை கழுவிக்கொள்ளுவது, நாம் மற்றவர்களை விட்டு தள்ளி இருப்பது என்ற காரியங்களிலே கவனக்குறைவாய் ஒருவரும் இருக்க வேண்டாம். அருமையான பிள்ளைகளை, தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, அப்பா சாத்தான் வந்து சொல்லுவான், தேவ தூதர்கள் தான் கையில் தாங்கி கொள்வாங்கல்ல, அதனால நீர் இப்போ குதியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, தேவதூதர் தாங்கி கொள்வார்கள் என்பது நிச்சயம். ஹல்லேலூயா. ஆனால் தேவனை சோதித்து பார்ப்பது பாவம். ஹல்லேலூயா. தேவனை சோதித்து பார்க்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொள்வார். ஆனால் நாம் செய்யக்கூடிய காரியங்களை நாம் செய்வோமாக, தைரியம் கொள்வோமாக. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாதபடிக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறபடியினாலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், ஒரு 3 காரியங்களை நாம் தியானித்தோம். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரை நான் தினமும் ஜெபம் பண்ணுவேன். தினமும் ஆண்டவரை பகலில் ஒரு மணி நேரம், ராத்திரி ஒரு மணி நேரம், குறைஞ்சபட்சம் நான் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாரும் ஆண்டவரத்தில் சொல்லுங்க. வேலைக்கு போகிறவங்க, போகாதவங்க எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரத்தில் இந்த நாளில் 2 வாரத்திற்கு ஊரடைப்பு வேற போட்டிருக்கிறாங்க. இந்த நாளில் ஜெபம் பண்ணி பழகிக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவதிலும் வேதத்தை தியானிப்பதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது ஒரு எச்சரிப்புள்ள ஒரு வார்த்தை. ஜாக்கிரதையா இருக்கணுங்க. ஹல்லேலூயா. கழுதையும் மாடும் கூட அவங்களுக்கு தெரியும், எங்க போனா நமக்கு பாதுகாப்பு, எங்க போனா நமக்கு வைக்கோல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். நமக்கு தெரியுமா? அந்த ஜபத்திற்கு போவோமாக. பிசாசின் தந்திரங்களுக்கு விழித்திருந்து, ஹல்லேலூயா, மோசம் போகாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நான் மோசம் போகாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்கள். மற்ற எல்லாரையும் மன்னிச்சிருங்க, மன்னித்துருங்க, மன்னிச்சு விட்டுருங்க. ஹல்லேலூயா.
தவறான வார்த்தைகள், தவறான பேச்சு வழக்கங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. ஹல்லேலூயா. நாங்கள் எங்கள் வீட்டில் சாதாரணமாக இப்படி தான் பேசிக்குவோம். தயவு செய்து நல்லொழுக்கங்களை கெடுக்கிற வார்த்தைகளை பேசாதிருங்கள். ஹல்லேலூயா. மூன்றாவதுக்காக நான் வாசித்தோம், விசுவாசம் நம்பிக்கை அன்பு உள்ளவர்களாக இருங்கள். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும், நான் விசுவாசமும் அன்பு உள்ளவர்களாக இருப்போமாக. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் ஆரம்பித்து அன்பு வரை வளர்ந்து வருவோமாக. இதுவே நம்முடைய வாழ்க்கையில நிலை நிற்கிற நன்மைகள். ஆண்டவர் திரோப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா. ஸ்தோத்ரம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே ஆவி பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற தக்கதான புத்திர சுயகாரம் உள்ள ஆவி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா. நாங்கள் பயந்து ஆண்டவரை வாழும்படிக்காக அல்ல, ஆண்டவரே 91வது சங்கீதத்தை ஆண்டவரே அப்பா நாங்கள் கர்த்தாவே அப்பா அதை விசுவாசித்து அந்த தேவனுடைய சட்டைகளுக்களாக மூடி மறைக்கப்படத்தக்கதாக அதிலே வந்து அடைக்கலமாய் தங்கிக் கொள்ளும்படிக்கா எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஜீவிக்கும்படிக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, எல்லாரையும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த பயங்கரமான நாட்களிலே பிள்ளைகள் வெளியே போய் வருகிற இடங்களிலும் ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவை கரம் அவர்களை மூடி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நீ நன்மை செய்யும், எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும். இம்மட்டும் நீர் தானே ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீர், இன்னமும் நீரே பாதுகாப்பீராக. உம்முடைய கிருபைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். நன்மை செய்வீராக. ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து நன்மை செய்யும். இந்த கர்த்தாவை ஊரடைப்பு காலங்களிலும் கர்த்தாவை பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து எல்லாருக்கும் கர்த்தாவே அப்பா நன்மை செய்வீராக. அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனி ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமீன், ஆமீன். லீலுயா, லீலுயா, லீலுயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.